அந்த வார்த்தை என்னவா இருந்ததுங்க? அந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்ததுங்க? அல்ல கவனிக்க. அப்ப ஆதியிலே அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்பது பிதாவை குறிக்கிறதுங்க. தேவனிடத்தில் இருந்தது என்பது இயேசுவை குறிக்கிறதுங்க. ஆதியில வார்த்தை இருந்த என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குதுங்க. அப்ப மனிதர்கள் உண்டாவதற்கு முன்பதாக, உலகங்கள் உண்டாவதற்கு முன்பதாக, தேவ தூதர்கள் உண்டாவதற்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் குமாரன். அப்ப ஒரே தெய்வம் மூன்று ஆழ்த்தத்துவங்கள்ல ஆதியில, நம்ம காலம் தெரியலைங்க, ஆரம்பத்தில் இருந்திருக்கிறாருங்க. அப்ப பிதா ஒன்று, குமாரன் இரண்டு. அப்ப ஆரம்பத்திலேயே என்ன என்றாங்க முக்கியம், மூன்று தான். நல்ல கவனிக்க வேண்டும். பரலோகங்களை சிருஷ்டிக்கிறாங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. பர மண்டலங்களில் இருக்கும் பிதாவே, புளூரல்ல வந்திருக்குங்க, பர மண்டலங்கள். யோபுல இருக்கிறங்க, பர மண்டலங்களின் சக்கரத்திலே உலாவுகிறவர் என்று யோபுல இருக்குங்க. அல்ல கவனிக்க வேண்டும். அப்ப பரலோகம் என்பது ஒருத்துவத்தில் இல்ல, பன்மேல இருக்குங்க. இந்த பரலோக மண்டலங்கள் எப்படி செயல்படுகிறது என்றால், நல்ல கவனிங்க, அவருடைய அரண்மனை ஒரு பெரிய இடங்க. பூமியை பார்க்கலும் சூரியனை பார்க்கலும் நட்சத்திரத்தை விட பெரிய இடங்க இது, பெரிய இடங்க. நல்ல கவனிக்க வேண்டும். 33 கோடி தேவ தூதர்கள், நல்ல கவனிக்க வேண்டும். அவங்களுடைய வீடுகள், அவருடைய காரியங்கள் எல்லாம் இங்கே இருக்குங்க. அங்கதாங்க தெய்வத்தினுடைய அரண்மனை இருக்கிறது. ரெண்டாவது, அவருடைய ஆலயம் இருக்குங்க அங்க, அதுவும் பெரிய இடங்க. அங்கேயும் இந்த மாதிரி 33 கோடி தேவ தூதர்கள் அங்க வணங்குகிறாங்க. ஒரு நீளமான கணம், இந்தியா, அமெரிக்கா, கனடா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிரவுண்டை எடுத்து அதுல தாங்க இவங்க ஒன்னா நிக்க முடியும், உட்கார முடியும். நல்ல கவனிக்க வேண்டும். இதை நிர்வகிப்பதற்கு தேவனுடைய அரசாங்கம்னு ஒரு பகுதி இருக்குங்க, செனட், அரசாங்கம், சர்வசங்க சபை. அதுல கர்த்தருடைய சேனை, பெரிய கூட்டம் அங்க இருக்கிறாங்க. நல்ல கவனிக்க, 24 மூப்பர்கள் அந்த அமைப்பு இருக்குங்க. அப்ப பாத்தீங்கன்னா, இது ஒரு பரமண்டலம், இது ஒரு பரமண்டலம், அப்புறம் இது ஒரு பரமண்டலம். அப்ப மொத்தம் எத்தனை மண்டலங்கள், சத்தமா சொல்லுங்க. அப்ப அதை கூட அப்படி ஆண்டவர் கொண்டு வர்றாருங்க. அடுத்தாப்புல மூன்று விதமான தேவ பிரிவு, தேவ தூதர்களுடைய பிரிவுகளை அங்க வச்சுக்கிறாருங்க. அல்ல கவனிக்க வேண்டும். கேருபீன்கள், சேராபீன்கள், 4 ஜீவன்கள், அந்த மூணுக்குள்ள ஒரு மூணுங்க முதல் பிரிவு. 24 மூப்பர்கள் பணிவிடை செய்கிற தேவ தூதர்கள், தேவ சேனைகள், அதுக்குள்ள ஒரு பிரிவுங்க. லேவியரான தேவ தூதர்கள், ஆசாரியரான தேவ தூதர்கள், தீர்க்கதரிசிகள், இது ஒரு கூட்டம் இருக்குங்க அங்க, அந்த ஊழியர்களுக்குள்ள. இப்படி 3 × 3 × 3 அது பிரிவா செயல்படுதுங்க. ஆனா எல்லாத்துக்கும் என்ன என்க, மூன்று. இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போலாம். மூன்று பெரிய தேவ தூத தலைவர்கள் இருக்கிறாங்க. மிகாவேல், பிதாவுக்கு அடுத்தபடியா வேலை செய்யறவர். காபிரியேல், ஆவியானவருக்கு அடுத்தபடியா வேலை செய்யறவரு. அடுத்தாப்புல கேருப்பு, இவ பால்மணின்னு மாறிட்டாங்க. எனிகோ இப்படி எல்லாமே மூணு மூணுல வருகிறதுங்க. அடுத்தாப்புல இங்க வருவங்க வேகமா, புதிய பழைய ஏற்பாட்டுல வானம், பூமி, அப்புறம் சமுத்திரம், எத்தனைங்க, மூன்று பிரிவா நம்ம பார்க்கிறோங்க. ஸ்தோத்திரம். அடுத்தாப்புல நல்ல கவனிக்க வேண்டும். மனிதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆவி, ஆத்துமா, சரீரம். கோத்திர பிதாக்களை எடுத்துக்கிட்டோம்னா ஆபிரகாம், ஈசாக்கு. இப்படி ஆதியா முதல் வெளிப்படுத்தின வசனம் வரைக்கும் ஒரு 3003 நான் பைபிளை திறக்காம மனப்பாடமா சொல்லுவாங்க. இப்ப நான் பைபிள் கடந்த பயணம் எங்கேயுமே எடுத்துட்டே போறதே இல்லை. நல்ல கவனிக்க, ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு 40 அதிகாரம், ஒரு மாதத்தில் 1189 அதிகாரங்களை ஆராய,
ஒரு தடவை அல்ல, பத்து தடவை அல்ல, ஐம்பது தடவை இல்லை, நூறு தடவை இல்லை, இரநூறு தடவை இல்லை. வேர்ல்டுலே ரெக்கார்ட் பண்ணி அமெரிக்காவில் வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. இவர் தான் உலகத்தில் வாக்கிங் பைபிள்னு கொடுத்தாங்க. இவர் ஒருத்தர் தான் பைபிளை எடுக்கிறது இல்லை. என்ன வார்த்தை வேணும், என்ன வசனம் வேணும், என்ன புத்தகம் வேணும், என்ன அதிகாரம் வேணும், என்ன சப்ஜெக்ட் வேணும், என்ன நம்பர் வேணும், என்ன எழுத்து வேணும், அவர்கிட்ட கேளுங்க, பைபிளை திறக்க மாட்டார், உடனே சொல்லுவார். இவர் தாங்க உலகத்தில் ஃபஸ்ட்டு வாக்கிங் பைபிள்னு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்க. சரி, அதற்கேட்டு ஸ்தோத்திரம், நல்லா கவனிக்க வேண்டும், இன்னும் பைபிளில் தேரணும், இன்னும் பைபிள் அதிகமாக ஆராயணும், அதில் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் நான் ஸ்தோத்திரம், நல்லா கவனிக்க வேண்டும். இப்படி எல்லாமே என்னவா பிரிஞ்சிருக்கிறது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கேருங்க, தெய்வீகத்தின் பரிபூர்ணமான ஒரு எண்ணாக தேவன் எதை படைச்சாலும் பரிபூர்ணமாக செய்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண எபே மத்திய அஞ்சல் இருக்கு இல்லைங்களா, அப்ப அவரே பூரணர், எல்லாத்தையும் பூரணமா உருவாக்குறாரு ஸ்தோத்ரா. அப்படி உருவாக்குறதுனால எந்த ஒரு காரியத்தையும் எத்தனை பிரிவா பிரிச்சு சாட்சியா வைக்கிறாரு, அதாங்க மூன்று இதனுடைய முக்கியத்துவம் ஸ்தோத்ரா. மூன்றுனா தெய்வீகத்தின் பரிபூரணம், நாலு என்றால் உலகத்தின் பரிபூரணம். அதனாலதான் நாலும் தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க. உலகத்துக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு எத்தனை திசைகள், நாலு திசைகள் பூமிக்கு இருக்கிறதுங்க. அஞ்சாவது கிருபங்க, கிருபையின் பரிபூர்ணமான எண். ஆறு மனுஷனுடைய பரிபூர்ணமான எண். ஏழு வார்த்தையின் பரிபூர்ணமான எண். அப்ப வார்த்தையினுடைய பரிபூர்ணமான அடையாளம் என்னங்க, ஏழுங்க. பிதாவானவர் வார்த்தைங்க, நல்ல கவனிக்க வேண்டும். அப்ப பைபிள்ல இந்த மூணு ஏழும் சேர்ந்து சேர்ந்து வரும். ஒரு வார்த்தையை எடுத்தா மூணா பிரிக்கலாம், ஏழா பெருக்கலாம், நல்ல கவனிக்க வேண்டாம். ஒரு வசனத்தை எடுத்தா அப்படி செய்யலாம், ஒரு அதிகாரத்தை எடுத்தா அப்படி செய்யலாம், ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா செய்யலாம், ஒரு பொருளை எடுத்து செய்யலாம், ஒரு ரகசியத்தை எடுத்து செய்யலாம், எல்லாம் அதுக்குள்ள மறைஞ்சிருக்குங்க. மூன்று ஏழு இந்த முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். மூன்றுங்கிறது தெய்வத்தின் பரிபூர்ணத்தை குறிக்கிறது, ஏழு என்பது அப்ப தெய்வம் வார்த்தையா இருக்கிறனால, வார்த்தை தெய்வமா இருக்கிறனால, பைபிள்ல எதை எடுத்தாலும் எதுல மாறுங்க, மூன்றாகவும் ஏழாகவும் மாறும், நல்ல கவனிக்க வேண்டிய ஸ்தோத்திரம். இப்ப இந்த காரியத்தை நம்ம வாசித்த அந்த வசனத்துல நான் உள்ள மறைஞ்சிருக்கிறத அப்படியே வெளியே கொண்டு வரலாங்க ஸ்தோத்திரம். இப்பதாங்க நீங்க பாயிண்ட் ஒன்னு ரெண்டுன்னு எழுத தொடங்கணும். அந்த சப்ஜெக்ட்ல ஒன்னாவது ரகசியம், அந்த வசனத்தில் பாருங்க, அந்த வசனத்தில் ஒன்று பிதா வர்றாருங்க, சமாதானத்தின் தேவன் தாமே. இது யாரை குறிக்கிறதுங்க, பிதா அங்கே வர்றாருங்க அந்த வசனத்துக்குள்ள. ரெண்டாவது பாயிண்ட், கத்ராய இயேசு கிறிஸ்து வரும்போதுன்னு அந்த வசனம் சொல்லுதுங்க. இது யாரை குறிக்கிறதுங்க, குமாரனை குறிக்கிறதுங்க, குறிச்சுக்கங்க. மூன்றாவது வெளிப்படையா இல்ல, அங்க உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாயிருந்து காக்கப்படுவதாக. இந்த ஊழியத்தை செய்யறது யாருங்க, பரிசுத்த இன்டைரக்டால வர்றாருங்க. மூணாவது ரகசியம் அதுல. அப்ப இந்த வசனத்துல பிதாவானவர் வர்றாங்க, குமாரனானவர் வர்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வர்றார். இப்படி தாங்க ஒரு வசனத்தை பார்க்கணும். பாஸ்டுக ஊழியக்காரங்க எந்த வசனத்தை எடுத்து நீங்க பிரசங்கம் பண்ணாலும் உள்ள யார் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பிதாவானவர் சத்தியம், குமாரன் சத்தியம். அப்ப அந்த வசனத்துல மறைஞ்சிருக்கிற சத்தியம் யாருங்க, இயேசு மாத்திரம் இல்லைங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியார். இந்த மூணையும் டீனிட்டின்னு வெள்ளக்காரன் ஆரம்பத்துல குழப்பினதுனால, அந்த டீனிட்டிக்கு திருத்துவத்துக்கு சரியான விளக்கம் கொடுக்க முடியாததுனால, இன்னைக்கும் புரஜாதிகள் கேட்கிற கேள்விகளுக்கு கிறிஸ்தவங்க ஊழியத்துல பதில் சொல்ல முடியல. நீங்க ஒரு கடவுளை கும்பிடுறீங்களா, இன்னைக்கு இதுக்கு சரியான பதில் இல்லைங்க. இதுக்காகத்தான் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் காலகட்ட பிறகு கிறிஸ்தவத்திலேயே பிரிவுகள் உண்டானதுங்க.
அதுல உண்டான ஒரு பிரிவு தான் ஜெகோவா விட்னஸ். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? பிதாவு. இல்ல நம்ம ஆட்கள் ஜீசஸ் ஒன்லி. யார? நான் யாரையும் சொல்லல, பொதுவா சொல்றேன். ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு குரூப், அவங்க ஜீசஸ்க்கு மாத்திரம் முக்கியத்துவம். சில பேர் வந்துட்டு குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், குட் ஈவினிங் ஹோலி ஸ்பிரிட், யாருக்கு இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இது அவங்களுக்கு இந்த சத்தியம் சரியா விளங்கல. நல்ல கவனிக்க வேண்டிய ஸ்தோத்திரம். நமக்கு மூணு தெய்வங்கள் கிடையாதுங்க. பைபிள்ல 21 இடங்கள்ல எழுதி இருக்குங்க, உன் தேவனாகிய கர்த்தர். அதை விட்டு நம்ம வெளியவே போக கூடாதுங்க. ட்ரினிட்டி யூனிட் எல்லாம் நம்ப கூடாதுங்க. நல்ல கவனிக்க வேண்டிய ஸ்தோத்திரம். நமக்கு ஒரே தெய்வம் தாங்க, அந்த ஒரே தெய்வம். நல்ல கவனிக்க வேண்டும். மூன்று விதமான நோக்கங்களுக்காக, மூன்று விதமான வேலைகளுக்காக, மூன்று விதமான காலகட்டங்கள்ல, மூன்று விதமான ஆழ்த்தத்துவங்கள்ல, பர்சனாலிட்டிஸ், பிதாவாக, குமாரனாக, ஆவியானவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். இதாங்க சரியான விளக்கம். முஸ்லீம்ஸ் மத்தியில் நான் வேலை செய்யும் போது அந்த கேள்வி கேட்பாங்க, ட்ரினிட்டி குறித்து கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. யாராலே போய் சொல்ல முடியல. நானும் எவ்வளோ புத்தகங்கள் ரெஃபர் பண்ணேன், அதுக்கு விளக்கங்களே கிடையாது. அப்போ தான் தேவ கிருபையினால் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி இந்த திருத்துவம் என்பதற்கு என்ன விளக்கங்கள் கொடுப்பது என்பதை இதை அருமையாக செட் பண்ண கத்துறது. இதுக்கு உதாரணம் பாருங்கள், கத்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு உதாரணத்துக்கு ரட்சிப்பை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட தேவன். அப்ப அதுல பிதாவானுடைய சித்தம் ஒளிஞ்சிருக்குதுங்க. அந்த ரட்சிப்புக்காக, நம்ம ரட்சிக்கப்படுவதற்காக ரத்தம் சிந்தினது யாருங்க? அவர் அதுல ஒளிஞ்சிருக்கிறாருங்க. அந்த ரட்சிப்பை ஜனங்கிட்ட கொண்டு வர்றது யாருங்க? பாத்தீங்களா, அந்த ரட்சிப்பு இப்படி. இதுதான் ஒரே தெய்வம். மூன்று நோக்கங்களுக்காக, மூன்று விதமான வேலைகளுக்காக, மூன்று விதமான ஆழ்த்தத்துவங்களை தன்னை வெளிப்படுத்துகிறார்கள். இது நல்ல வேலைக்களம். இப்போ எந்த வேலையாக இருந்தாலும் இந்த மூணு பேர் இருப்பாருங்க. எந்த வேலையாக இருந்தாலும் இந்த மூணு பேர் இருப்பாங்க. நல்ல கவனிக்க வேணும், நல்ல கவனிக்க. இது என்ன சொன்னால் தப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க. சிருஷ்டிப்பு வேலையெல்லாம் இயேசு செய்வாருங்க, அந்த பிதாவுடைய சித்தத்தின்படி. அதை ஆக்டிவேட் பண்ணி அதை பாதுகாக்கிற வேலையெல்லாம் பரிசுத்தாவியானவர் செய்வாருங்க. அதை பூரணப்படுத்துகிறது, நிறைவுபடுத்துகிறது, முடிவுக்கு கொண்டு வரதுலாம் யாருங்க? இந்த மூணு பேர் இல்லாமல் வேலை நடக்காது. இதை நீங்கள் நல்லா புரியணும். ஏசு ஏசுன்னா அது பின்னாலேயே ஓடிட்டு இருக்கக்கூடாது. பரிசுத்தாவே அப்படின்னா அந்த லைனில் மாத்திரம் நிற்கக்கூடாது. நம்ம ஏசு கிறிஸ்துனுடைய வரியைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு இப்போ வசனத்துக்கு திரும்பிட்டேன் நான். பிதாவும் நமக்கு உதவணும், குமாரனும் உதவணும். அது அந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காது. சமாதானத்தின் தேவன் என்பது யாரங்க? கத்ராக இயேசு கிறிஸ்து வர்றாருங்க நம்மளை எடுத்துக்கொள்றதுக்கு. ரெண்டாவது அவரு. அதுக்கு எடுத்துக்கொள்ள வைப்பதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது யாருங்க? அப்ப ஒரு இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு மூன்று ஆழ்த்தத்துவங்கள் பைபிள் இருக்கிறாங்க. ஒன்னு சத்திய பிதா, சத்திய இயேசு. அதாங்க சத்தியம் ரொம்ப மிக முக்கியமானது. நல்ல கவனிக்கவே. நாலாவது ரகசியம், இந்த மூணு பேரும் சேர்ந்து எங்க வேலை செய்யறாங்கிறத பாஸ்டர்கள் ஒவ்வொரு சண்டே சர்வீஸ்லையும் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க. நல்லா கவனிக்க வேண்டிய ஸ்தோத்திரம். நாலாவது ரகசியம், அதுல உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம். நாலாவது ஆவி எழுதுங்க, அஞ்சாவது ஆத்துமா, ஆறாவது சரீரம். இது பெரிய ரகசியங்க, நல்ல கவனிக்க வேண்டும். பெரிய ரகசியங்க. இந்த மூன்று பேரும் நம்மிடத்துல வேலை செய்கிறது முதல்ல எங்கன்னு தெரிஞ்சுக்கிறானுங்க. நல்ல கவனிக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவில் வேலை செய்கிறவர் இயேசு கிறிஸ்துங்க, பக்கத்தில் போடுகிறோம். நம்முடைய ஆவியில் வேலை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவருங்க. எல்லாம் அறியப்படாத ரகசியங்கள் கிறிஸ்தவர்களுக்கு, பாஸ்டர்களுக்கு.
மொத்தத்துல தேவன் தேவன் சொல்றான், அப்படி இல்லைங்க. நம்முடைய சரீரத்தில் வேலை செய்கிறவர் பிதாவானவர். இதுல கொஞ்சம் ஆத்மாவை குறித்த ஒரு 300 ரகசியங்களை வசன ஆதாரங்களோட மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்க பைபிள்ல. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்த மனப்பாடமா சொல்லுவாங்க ஆவி எங்கெங்கெல்லாம் வருது. ஆவியை குறித்த ஒரு 300 ரகசியங்கள்ங்க, சரீரத்தை குறித்த 300 ரகசியங்கள்ங்க, பிளஸ் மைனஸ் சேர்ந்து ஒரு 1000 ரகசியங்கள் இந்த ஆவி ஆத்மா சரீரமே இருக்கிறது. ஆனா 2000 வருடமா டேக்ஸ், நெல்சன், தாம்சன், பிராங்க்லின், ஸ்கோஃபீல்டு, சொலோவிய பைபிள், அந்த பைபிள், எந்த பைபிள்லையும் இதை மாத்திரம் யாராலையும் விளக்க முடியலைங்க. ஆவி ஆத்மா சரீரம் இங்கே தான் அங்கே குழப்பம் இருக்கிறது. நல்ல கவனிக்க வேணும். நம்முடைய ஆத்மா நமக்குள்ள எப்படி வந்தது, நம்முடைய ஆவி நமக்குள்ள எப்படி வந்தது, சரீரம் அப்பா அம்மா மூலமா, இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன நோக்கத்துக்காக இதை ஆண்டவர் படைச்சுக்கிறாரு, இதை எதுக்காகத்தான் உபயோகப்படுத்தணும், இதை எதுக்காகத்தான் பாவிக்கணும், அந்த விளக்கங்கள் இதுவரைக்கும் இல்லை. கிறிஸ்தவத்திலையும் சரி மற்ற மதங்கள்லையும் சரி, காரணம் என்னவென்றால் கவனிங்க, மற்ற மதங்கள் எல்லாம் மனிதனை இரண்டாக பிரிக்கிறதுங்க. ஆன்மீகம் சரீரா, மற்ற மதங்கள் எல்லாம் மனிதனை ஆன்மீகம் சரீரமா அல்ல கவனிக்க ரெண்டா பிரிக்குதுங்க. இந்த ஆன்மீகம்னு அவங்க சொல்றது ஆவியையும் ஆத்மாவையும் ஒன்னா சேர்த்து அவங்க சொல்றாங்க. மனிதனை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, கிறிஸ்தவத்திலையும் இந்த மதங்களை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பத்தில் நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸ் மனிதனை எத்தனையா பிரிக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் மேன், பிசிக்கல் மேன், சரீர வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்படி தாங்க எல்லா பாஸ்டர்களும் பேசுறாங்க அமெரிக்காவிலையும் இந்தியாவிலையும் சரி. அந்த பிரிச்சதுல தாங்க தப்பு உண்டாகி போயிட்டு நல்ல கவனிக்கவே. ஏனென்று கேட்டா நீங்க இன்னைக்கு வீட்டில் போய் நெட்ல கெட்ல செக் பண்ணுங்க, ஏதாவது டிசைன் இந்த ஆத்மாவை குறித்து, இந்த ஆத்மா எப்படி நமக்குள்ள வந்துச்சு, எங்க இருக்கு, 2000 வருஷமா யாருமே எழுதலைங்க. ஆவி நமக்குள்ள எப்படி வந்துச்சு, நம்ம அப்பா மூலமா வந்துச்சா, அம்மா மூலமா வந்துச்சா, ரத்தத்து மூலமா வந்துச்சா, இந்த ஆவி எப்படி வந்துச்சு, இது எப்படி உண்டாக்கப்பட்டது, இது எவ்வளவு காலம் நம்மகிட்ட இருக்கும், நம்ம செத்த பிறகு நம்முடைய ஆத்மா எங்க போகுது, நம்ம செத்த பிறகு நம்முடைய ஆவி எங்க போகுது, அப்கோர்ஸ் சரீரம் மண்ணோடு மண்ணா போயிடுது, இதை இதுவரைக்கும் யாருமே பேசினது இல்லை, யாருமே எழுதுனது இல்லைங்க. கிறிஸ்தவங்க ரொம்ப விவரமா தந்திரமா பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸ் கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் என்னட்டாங்க, மற்ற மதங்களை ஃபாலோ பண்ணி மனிதனை என்னவா பிரிச்சுட்டாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை சரீர வாழ்க்கை, ஆவிக்குரிய மனுஷன் சரீர மனுஷன், அங்கதாங்க தப்பாயி போச்சு. அல்ல கவனிக்கவே. கிராமத்துலேருந்து ஒரு சின்ன பொண்ணை நம்ம வீட்டில் டவுனில் வேலைக்காக அவங்க கொண்டு வந்து விட்டாங்க, பிள்ளை நம்மகிட்ட இருக்கிறோம் படிக்க வச்சுக்கணும், அது கிராமத்துலேருந்து வந்தது, அது ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ்னா என்னன்னு தெரியாது, திடீர்னு வந்த புதுசில் அதை கூப்பிட்டு நீ போயிட்டு ஃப்ரிட்ஜில் நீ வந்துட்டு கொஞ்சம் ஜூஸ் இருக்கு எடுத்துருவான்னு சொன்னால் ஃப்ரிட்ஜினாலே அதுக்கு அப்போ எங்கே போய் எடுக்கும், ஆத்துமானு என்னன்னு தெரியாத போது பாஸ்டர் விசுவாசிகளும் அதை எப்படி பக்குவப்படுத்துறது, எப்படி பாதுகாக்கிறது, தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி எந்த மொழியிலையும் சரி, ஆத்துமா நம்ம உடம்புல எங்க இருக்கு கண்டுபிடிக்கவே, ஆவி நம்முடைய உடம்புல எங்க இருக்கு எப்படி வேலை செய்யுது கண்டுபிடிக்கவே இல்லை. நல்ல கவனிக்கவே. 1 வருஷமா நான் போதிக்க முடியும் ஆவி ஆத்துமா சரி, இப்ப அதுக்கு நேரம் இல்லை, சுருக்கமா நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அந்த 4வது, 5வது, 6வது ரகசியம் ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்க வேண்டும், ஆவி ஆத்மா சரீரம் நல்ல கவனிக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவத்தில் சபைகளில் இந்த ஆவியையும் ஆத்மாவையும் ஒன்னா பேசுறதுனால ஒரு பெரிய கள்ள உபதேசம் கிறிஸ்தவத்தில் உலகமெங்கிலும் இருக்குங்க. என்ன உபதேசம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க,
பிரசங்கில மூணாவது அதிகாரத்திலையும் பன்னெண்டாவது அதிகாரத்திலையும் தேவன் தந்த ஆவி மனுஷன் இறந்த உடனே எடுத்துக்கொள்வோம். இது ரொம்ப தெளிவா இருக்கு. மூணாவது அதிகாரத்திலையும் இருக்கிறார் அல்ல கவனிக்கிற பிரசங்கில. இந்த ரெண்டு வசனத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ ஃபோர்ஃபாதர்ஸ் முற்பிதாக்கள் என்ன பண்ணிட்டாங்க கவனிங்க, ஒரு மனுஷன் சாகும் பொழுது கவனிங்க, ஒரு மனுஷன் சாகும் போது அல்லது ஒரு ஆண்டருடைய பிள்ளையோ விசுவாசியோ ஒரு பரிசுத்தமான ஒரு பாஸ்டர் சாகும் போது அவனுடைய ஆவி மேல போயிடுறதுனால பிரசங்கி 12 பிரசங்கி 3 இருக்கனால அந்த ஆவியும் ஆத்துமாவையும் இவங்க ஒன்னாவே பார்க்கறதுனால ஆவியும் ஆத்துமாவும் எங்க போயிருச்சு, மேல போயிடுச்சு. அதனால தாங்க கிறிஸ்தவிடத்துல நேத்தும் இன்னைக்கும் நாளைக்கும் எல்லாரும் நம்ம பாஸ்டர் சொல்றது, ஒரு பிரதர் இறந்த உடனே கவலைப்படாதீங்க, இப்ப அவர் எங்க இருக்கிறாரு சொல்லுங்க, பரலோகத்தில் இருக்கிறாரு. அதில் நம்ம ரொம்ப விவரமானவங்க ஸ்தோத்திரம். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தள்ளுபடி ஆமத்தில் நம்ம கரெக்டு படிச்சு வச்சிருக்கிறோம் ஸ்தோத்திரம். ஒரு பிரதர் இறந்தார்னா அவர் அங்கே தோட்டத்தில் வேலை செய்கிறாரு, இவர் போய் ஏதோ அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்த ஒரு மாதிரி ஸ்தோத்திரம். ஒரு சிஸ்டர் இறந்தாக்கன்னா அங்கே தேவ சமூகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஸ்டர்னா பாட்டு, ஆம்பளையால்னா நம்ம ரொம்ப விவரமானவங்க ஸ்தோத்திரம். இப்படிலாம் கதை காட்டும். ஒவ்வொரு அடக்காரதனைக்கு போகிறோம், நிறைய அடக்க நடத்துகிறோம் போகிறோம். அப்போ பாவம் இறந்துருப்பாங்க அந்த வீட்டில் அந்த சிஸ்டமாக புருஷனாக. நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா, சிஸ்டர் இப்போ எங்கே இருக்கிறாங்க. இது காமனாக நம்ம சொல்கிறோம், நல்ல கவனிக்க வேண்டும். பாஸ்டர் இறந்தார்னா அவர் உடனே பரலோகம் போயிடுறாருன்னு நம்மளே முடிவெடுத்து சொல்கிறோம். இது காரணமே இந்த உபதேசம் தான். மனிதனை எத்தனையா பிரிக்கிறது, சரீரத்தை என்ன பண்ணுறோம் இப்போ அடக்க மாட்டனால மண்ணுக்குள்ள போயிட்டாரு. அவரிடத்த இருந்த ஆவி ஆத்மாவையும் ஒன்னா பார்த்ததுனால பிரசங்கி 12 பிரசங்கி 3 ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறதுங்கிறதுனால இறந்த உடனே ஆவியோட சேர்ந்து இப்ப இவர் எங்க இருக்கிறாரு, அங்க இருக்கிறார். இந்த உபதேசத்தை தவறு என்று உலகத்துல முதல்ல நிரூபித்தது சத்தியம் பல்கலைக்கழகம் தான், வசனங்கள் மூலமா. அல்ல கவனிக்க வேறு, நான் இப்படி கேட்கிறேங்க ஸ்தோத்திரம், அல்ல கவனிக்க வேண்டாம். இறந்த உடனே மேல எல்லாரும் போயிட்டா அப்புறம் ஏசு எதுக்காக வர்றாரு? ரெண்டாவது ஏதாவது ஒண்ணு தசனை இருக்க நாள்ல ரொம்ப தெளிவா இருக்கிறல்ல, அவர் இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இயேசுடைய வருகையில தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வாங்களா, எந்திரிப்பாங்க. இவங்களுடைய கணக்கின்படி இவங்க ஏற்கனவே மேல போயிட்டாங்கன்னா எப்படிங்க இது, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படும். அது இயேசு வரும்போது அந்த செகண்ட்ல வரும், அவங்கள விடுங்க. அப்ப யாரு கிறிஸ்துவுக்குள்ள மரித்தாலும் ஸ்தோத்திரம் இன்னும் மேல போகல. 2000 உலகமெங்கில் இருந்த கள்ள உபதேசத்தை வசனத்தினால விளக்கி காட்டினதே சத்தியம் பல்கலைக்கழகம் தான். நல்ல கவனிக்க வேண்டும், நல்ல கவனிக்க வேண்டும். அப்படியானால் இந்த சரீரம் மண்ணோடு மண்ணா போயிடுது, இந்த ஆவியும் ஆத்மாவும் எங்க போய் தங்குது, எங்க இருக்குது இயேசுடைய வருகை வரைக்கும்? இல்ல இன்னொரு இந்த கள்ள உபதேசத்துல இன்னொரு சிக்கல், செத்த கிறிஸ்தவங்கள்லாம் பாஸ்டர்லாம் மேலே போயிட்டாங்கன்னா மேலே என்ன பரலோகத்துக்கு குறிக்கிறது, பரலோகத்துக்கு இப்பயே போயிட்டாங்கன்னா ரெண்டாவது கேள்வி, முதல் கேள்வி ஏசு அப்புறம் எதுக்காக வர்றாருன்னு, ரெண்டாவது கேள்வி ஏற்கனவே இவங்கெல்லாம் பரலோகத்தில் போன போது இயேசு எங்கடாங்க இருக்கிறாரு, அவங்கள இவர் எங்க பார்த்து கொள்ளலாம், அங்கேயே பார்த்து கொள்ளலாமே. இதுல மூணாவது கேள்வி, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தல் 20 வரும்போது மரித்தோராகிய சிறியோரையும் குழந்தைகள் எல்லாம் உடனே பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஏன் பைபிள் சொல்லுகிறது மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் அவருக்கு முன்பதாக நிற்க கண்டே. வயிற்றிலிருந்து விழுந்துட்டா போதும், விழுந்துட்டா நியாயத்தீர்ப்பில் நிற்கும். அவங்க என்ன பாவம் செஞ்சாங்கன்னா அதை அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, மொபைல் நம்பர்லாம் வச்சுக்கிறீங்க தானே, 9876543211 ஃபோன் அடிச்சிங்கன்னா அவர் எடுப்பார் ஸ்தோத்திரம்.
எல்லாம் கவனிக்கவே. அதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கே, மூன்றாம் தலைமுறை நாலாம் தலைமுறை வரைக்கும் நான் நியாயம் விசாரிக்கிற தேவன் இருக்கா இல்லையா? அதில் கிறிஸ்தவத்தில் இருக்கிற இன்னொரு கள்ள உபதேசம், ஒரு குடும்பத்தில் கிறிஸ்தவ குழந்தை இறந்துட்டா உடனே பள்ளம் போயிட்டாங்க, அப்படி செய்ய முடியாதுங்க. ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கலாம், தாங்க சத்தியம், சத்தியத்தை தள்ளுபடி பண்ணாதீங்க. வசனத்தில் ஆதாரம் இருந்தா ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தை கத்தனம் எல்லாருக்கும் இன்னும் அதிகமா கொடுப்பாராக. நல்லா கவனிக்க வேண்டும். சரி, எல்லாரும் மேல போயிட்டாங்க இறந்த உடனே சொன்னா அப்புறம் எதுக்குங்க நியாய தீர்ப்பு? ஏற்கனவே அவங்க எங்க போயிட்டாங்க, இனி எதுக்குங்க நியாய தீர்ப்பு பண்ணி அப்புறம் மறுபடியும் இன்னொரு என்ட்ரி உள்ள அனுப்புறதா பரலோகத்தில்? என்னங்க இந்த கேள்வியெல்லாம் உலகத்தில் முதல்ல எழுப்பினது சத்தியம், அப்பதாங்க ஜனங்கள் கண்கள் தெரியும். அல்ல கவனிக்க வேண்டும் ஸ்தோத்திரா. ஆகையினால இந்த தவறான உபதேசம் வந்ததுக்கு காரணமே மனிதனை எத்தனையா பிரிச்சதுனால. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவம் ஆரம்பிச்சு 2000 வருஷம் ஆச்சு, விதவிதமான பைபிள்கள் வந்திருக்கு, இங்கிலீஷில் டிக்ஷனரி கண் எல்லாம் வந்திருக்கு, எதுலையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்க, ஆத்மா ஒரு மனிதனுக்குள்ள எப்படி வந்தது, எப்படி அவனை விட்டு போகிறது அப்படிங்கிறது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஆதாமுக்குள்ளேயும் தேவன் மனுஷனை மண்ணினால எடுத்து அவனை உண்டு பண்ணதா இருக்கிறது, அது சரீரமா மாறினதா இருக்கிறது. ஆவி ஆத்மாவை எப்படி மனிதனுக்குள்ள வந்தது, ஆதாமுக்குள்ள எப்படி வந்தது இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப மனிதனுடைய உடம்புல மூளையில இருக்கா, கிட்னில இருக்கா, லங்ஸ்ல இருக்கா, ரத்தத்துல முழுதுலையும் ஆவி கலந்து ஆத்மா கலந்து ஓடிட்டு இருக்கிறதா, எலும்பு கூடுதல் இருக்கா, போன்ஸ்ல இருக்கா, எங்க இருக்கு கண்டுபிடிக்க. மூன்று வருடங்கள் இந்த ஒரு சப்ஜெக்ட்ல மாத்திரம் நின்று பைபிள 12 தடவை திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்து, ஆதியாகமம் 1:1 முதல் வெளிப்படுத்தின விசேஷம் 22:21 இதெல்லாம் பிரிக்க கத்தர் உதவி செய்து. அதனால தான் ஆணித்தரமாக சொல்கிறோம் ஸ்தோத்திரம். இப்போ 4, 5, 6 4 ஆவியை பற்றி பார்த்தோம், 5 ஆத்மான்னு குறிச்சிங்க, 6 சரீரம்னு குறிச்சிங்க. இந்த சரீரத்தை 6வது பாயிண்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்தோத்திரம், ஆதாம் ஏவாள் சரீரத்தை ஏசு கிறிஸ்து உருவாக்குனாங்க. எல்லாரும் தேவன் உருவாக்கணும்பீங்க, சிருஷ்டிப்பெல்லாம் யாரு தான், ஏசு கிறிஸ்து தான். இதுக்கெல்லாம் ஆதாரம் வச்சிருக்கிறீங்களா, இது சொல்லணும், இல்லைன்னா நீங்க தேவன் தான் உண்டாக்குனான் சொல்லும் பொழுது நாங்க ஏசு கிறிஸ்து, தேவனுடைய சித்தம் மனிதனை உண்டாக்குறது, அந்த வேலையை செஞ்சது யாரு, ஏசு கிறிஸ்து. கொலோசியர் 1:16 டக்குன்னு வாசிச்சுட்டு உள்ள போவோம். கொலோசேர் 1:16 எடுத்த சத்தமா வாசிங்க. வாசிங்க. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் ஈவன் காற்று போன்றவைகள் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் அப்புறம் சகலமோ அவரை கொண்டு அவருக்கென்று. இப்ப அவரு நாங்க 3 தடவை வந்தது, அது யாருங்க? அப்ப ஆதாம உண்டு பண்ணது யாருங்க? ஆதாம படைக்கணுங்கிற தேவ சித்தம் யாருங்க? அதை செய்தது யாருங்க? அதை பராமரித்தது பாதுகாத்தது யாருங்க? பரிசுத்தாவே. இப்படி நல்லா விளங்கி கொள்ளவே. அப்ப ஆதியிலிருந்தே இந்த 3 பேருடைய வேலை மனிதத்துல இருக்கிறதுனால இன்னைக்கும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல பிதாவுடைய வேலை, குமாரனுடைய வேலை, பரிசுத்தாவினுடைய வேலை, பிதாவுடைய ஊழியம், குமாரனுடைய ஊழியம், பரிசுத்தாளுடைய தொடர்ந்து வார்த்தையின் மூலமா நடந்து கொண்டே இருந்தா தான் ஏசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு குற்றமற்றவர்களாக முற்று பூரண பரிசுத்தம் உள்ளவர்களாக காக்கப்பட நம்ம முடியும். இது நீங்க நல்ல விலையும் கொள்ளவே. சரி, வைத்துக் கொள்ளுவோம்.
இப்போ ஆதாமுக்குலாம் ஆவி ஆத்மா சரீரம் வந்தது, அதெல்லாம் ரொம்ப டீப்பான ரகசியங்கள். இந்த மண்ணை எடுத்தார் பார்த்தீங்களா, இந்த மண்ணானது கவனிங்க, சரீரத்தில் அந்த சரீரங்கிற குறிப்பில் மண்ணானது ஆதியாகமம் 2:7 2:6-7 மண்ணானது மாமிசமாக சதையாக ஸ்தோத்திரம் இரத்தமாக மாறுச்சுங்க. இதாங்க உடம்புன்னு நம்ம சொல்லுவோம், சரீரம்னு சொல்லுவோம். அப்போ